ஹாய் ஆல், வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரவா லட்டு. இந்த ரவா லட்டு இன்றைக்கி நம்ம ரவை, சர்க்கரை, நெய், தேங்காய், ஏலக்காய் இதெல்லாம் வச்சு பண்ண போகிறோம். இது ரொம்ப சூப்பரான அருமையான ஸ்நாக்கு, ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நமக்கு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமானது. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஒரு அகலமான வாணலில் 4-5 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கணும். நெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாக்க இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், வர வரன்னு இல்லாமல் இருக்கும். அதனால் நெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கணும். இல்லை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 4 டீஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 5 டீஸ்பூன் நெய் எடுத்துகிட்டு அதில் முந்திரி, திராட்சை ரெண்டும் போட்டு ஒரு 3/4 பதத்துக்கு வறுக்கணும். ரொம்ப வந்து முந்திரி வறுபடணும்னு அவசியம் இல்லை. திராட்சை இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வரும்போது இப்போ ஃப்ளேமை நல்லா ஃபுல்லாக குறைச்சிட்டு இதில் 250 கிராம் ரவை, எந்த மாதிரி ரவை வேணாலும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப பொடியாக இருக்கிறவன் யூஸ் பண்ணலாம், இல்லை கொஞ்சம் பெருசாக இருக்கிறதையும் யூஸ் பண்ணலாம். இப்போ ரவையை போட்டுட்டு அதை வந்து நல்லா வந்து இப்போ நம்ம ஃப்ரை பண்ணணும். எப்படி அப்படின்னாக்கா ரவை வந்து நல்லா முறுமுறுன்னு ஆகணும், அந்தளவுக்கு இதை ஃப்ரை பண்ணி இப்போ எடுக்கணும். அப்போ தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஃப்ளேம் வந்து மீடியம்லேருந்து நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுட்டு கைவிடாமல் கொஞ்சம் கிண்டி எடுக்கணும். நான் ஒரு 8-10 நிமிஷம் அளவுக்கு இதை வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இப்போ ஃப்ளேமை குறைச்சிட்டு அதில் 3/4 கப்பு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து 3/4 கப்பை விட இன்னும் கம்மியாக வேணாலும் நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இதுவே வந்து நல்ல தித்திப்பாக இருந்தது. 3/4 கப்பு சர்க்கரை, அதே போல் 3/4 கப்பு தேங்காய், துருவிய தேங்காய். அந்த தேங்காயை ஒரு தடவை மிக்சியில் போட்டு சும்மா ரஃபாக நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 5-6 க்ரஷ் பண்ண ஏலக்காய், இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். வச்சுட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமே இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணணும். இந்த பால் வந்து எதுக்கு இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, இந்த சுகரோடு சேர்ந்து இந்த பால் மிக்ஸ் ஆகும்போது நமக்கு சுகர் மெல்ட்டும் ஆகும், அதே போல் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். 3-4 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு மீடியம் ஹை ரெண்டு மாற்றி வச்சுக்கணும். வச்சுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நமக்கு இந்த சுகர் கொஞ்சம் மெல்ட் ஆகும், இந்த டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை என்ன செய்யணும், ஆற வைக்கணும். நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஆற வச்சதுக்கப்புறம் இதை நம்ம லட்டாக உருட்டணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு, கையால் நல்லா தொட முடியுது, அந்தளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ இதில் என்ன செய்யணும்னா கொஞ்சம் பால் தெளித்து தெளித்து அந்த பிளேஸில் மட்டும் கொஞ்சம் அப்படியே பிணைஞ்சு விட்டுட்டு அதை அப்படியே லட்டாக நம்ம உருட்டிக்கணும். அது ஏன் நம்ம கொஞ்சம் பால் தெளித்து பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் நமக்கு ரொம்ப வர வரன்னு இல்லாமல் நமக்கு லட்டு மாதிரி உருட்டுறதுக்கு வரும். சைஸ் உங்களுக்கு என்ன சைஸ் விருப்பமாக இருக்கோ அந்த சைஸில் நீங்கள் லட்டு மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் தான் உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லா ரவையும் லட்டாக உருட்டி எடுத்தாச்சு. சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது நமக்கு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒன்று, ரிச்சான டிஷ்ஷு. இது கட்டாயம் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.